குருதிச்சோகை அல்லது இரத்த சோகை அப்படின்ற நோய் பற்றி நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இதனை வந்து ஆங்கிலத்தில் அனீமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உடம்பில் காணப்படக்கூடிய செங்குளியங்களின் எண்ணிக்கை குறைவடுதல் அல்லது ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைவடுதல் அனீமியா அப்படின்னு சொல்லி அழைப்போம். பொதுவாக ஆரோக்கியமான நபர்களை எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய ஹீமோகுளோபின் அளவு வந்து குறிப்பிட்டதொரு நார்மல் ரேஞ்சுக்குள்ள காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த நார்மல் ரேஞ்சிலும் பார்க்க குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தை நாம் வந்து அனீமியா அல்லது குருதிச்சோகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக ஆண்களை எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் 130 தொடக்கம் 170 கிராம் பர் லீட்டர் அப்படின்ற ஒரு நார்மல் ரேஞ்சுக்கில் வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் வந்து காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த ரேஞ்சை விட குறைவடமாக இருந்தால் அவர்களுக்கு குருதிச்சோகை இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இதே தவிர பெண்களை எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் 120 தொடக்கம் 150 கிராம் பர் லீட்டர் அப்படின்ற ஒரு நார்மல் ரேஞ்சுக்குள்ள அவர்களுடைய ஹீமோகுளோபின் அளவு வந்து காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த ரேஞ்சை விட குறைவடையமாக இருந்தால் இந்த நிலைமையை வந்து குருதிச்சோகை அல்லது அனீமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருதிச்சோகை அல்லது அனீமியா ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை குறித்த மனதில் காண்பிக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலை ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த நோய் நிலைமை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம், எவ்வாறான ரிசல்ட்ஸை தரும் பட்சத்தில் குறித்த நோய் நிலைமையை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான வீடியோல டீடைல்ஸா பார்க்க இருக்கிறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருதிச்சோகை அல்லது அனீமியாவினை எவ்வாறு மருத்துவர் ஒருவர் கண்டுபிடிப்பார் அப்படின்றத பற்றி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய பரம்பரையாக யாராவதுக்கு இந்த அனீமியா அதாவது குருதிச்சோகை காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பரம்பரை வழியை வந்து உங்களுக்கும் இந்த நோயில்லாமை காணப்படலாம். ஸோ முதலாவது விஷயம் வந்து கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது குடும்ப வரலாறை வந்து இவர்கள் ஆராய்வார்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது தாத்தா பாட்டி இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த அனீமியா கண்டிஷன்ஸ் காணப்படமாக இருந்தால் அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த அனீமியா காணப்படமாக இருந்தால் உங்களுக்கும் காணப்படலாம் அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமாக கொள்ளப்படும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது நோய் அறிகுறிகள். சில வகையான நோய் அறிகுறிகளை வைத்து உங்களுக்கு அனீமியா அல்லது குருதிச்சோகை ஏற்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மருத்துவர்கள் வந்து கண்டறிவார்கள். உதாரணமாக வந்து கண்களின் கீழ்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிரல் போன்ற தோற்றம் காணப்படும். அநேகமான நபர்களுக்கு வந்து தலைச்சுற்றல், வயிற்று பிடித்தல், அதோட அதிகமாக உடற்சோர்வு, தூக்கம் பெறுதல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காணப்படும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பில் வந்து வெளிரல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காணப்படும். ஸோ பொதுவாக காணப்படக்கூடிய சிம்டம்ஸை வச்சு இவருக்கு குருதிச்சோகை அல்லது இரத்த சோகை காணப்படலாம் அப்படின்றத வந்து மருத்துவர்கள் கண்டறிவார்கள். எனினும் வந்து இது 100% வந்து உறுதி செய்து கொள்ள முடியாது. எனவே அவ்வாறு உறுதி செய்து கொள்வதற்காக மருத்துவ ஆய்வு கூட பரிசோதனைகள் வந்து இவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். ஸோ எவ்வகையான மருத்துவ ஆய்வு கூடங்கள் வந்து இவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல் பிளட் கவுண்ட், அதாவது FBC அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபுல் பிளட் கவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பேஷண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டிரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குருதியை வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளுவார்கள். அதன் மூலம் மெஷினுக்குள்ள உங்களுடைய குருதியை செலுத்தி உங்களுடைய குருதியில் வந்து எவ்வளவு சிவப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் காணப்படுகிறது, கூடவே எவ்வளவுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து காணப்படுது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுவார்கள். ஒருவேளை உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கிறது, கூடவே ரெட் பிளட் செல்ஸினுடைய அளவும் வந்து குறைவாக காணப்படமாக இருந்தால் உங்களுக்கு அனீமியா இருப்பதை வந்து உறுதி செய்து கொள்ளலாம். இதே தவிர இரண்டாவது பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் பிளட் பிக்சர்.
ஒருவேளை சில சந்தர்ப்பங்களில் வந்து மருத்துவர்கள் இந்த பரிசோதனைகளை வந்து செய்யுமாறு பணிப்பார்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான டெஸ்ட். எல்லா மருத்துவ ஆய்வுக் கூடங்கள்லையும் வந்து இந்த பரிசோதனை வந்து செய்யப்படுவது கிடையாது. ஸோ இதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளட் ஃபில்மை வந்து அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். அந்த பிளட் ஃபில்மை ஒப்சர்வ் பண்ணி உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸில் வந்து சில வகையான அப்னோமல் ஷேப்ஸ் காணப்படுமாக இருக்குதா இல்லையா, இந்த மாதிரியான பரிசோதனைகளை வந்து இதன் மூலம் செய்வார்கள். ஸோ இந்த டைம்லேயும் வந்து சில பேருக்கு சில வகையான கண்டிஷன்ஸை பொறுத்து ரெட் பிளட் செல்ஸினுடைய ஷேப்பை வந்து மாறுபடும். உதாரணமாக வந்து சிக்கிள் செல் அனீமியா அப்படின்ற ஒரு குருதிச்சோகை நிலைமையில் வந்து இவர்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து அரிவாள் கலம் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து காணப்படும். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து பென்சில் ஷேப், அதாவது எலிப்டிக்கல் அல்லது பென்சில் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள், இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து காணப்படும். ஸோ இதுவும் வந்து சில வகையான அனீமியாக்கு உரிய ஒரு சிறப்பானதொரு ஷேப்பாக காணப்படும். ஸோ இந்த பரிசோதனையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். மூன்றாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரெட்டிகுலோசைட் கவுண்ட் அல்லது ரெட்டிக் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கவுண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆய்வுக்கூடங்கள்லேயும் வந்து செய்யப்படுவது கிடையாது. ஸோ இந்த டைம்லேயும் வந்து அனீமியா பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெட்டிக் கவுண்டினுடைய அளவு வந்து நார்மல் ரேஞ்சிலும் பார்க்க வேறுபடும். சில பேருக்கு வந்து அதிகமாக காணப்படும். ஸோ இதன் மூலம் வந்து அனீமியா இருப்பதை வந்து உறுதி செய்து கொள்வார்கள். இதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன் மேரோ எக்ஸாமினேஷன். இது வந்து கொமனாக செய்யக்கூடிய பரிசோதனையே கிடையாது. ஒருவேளை கேன்சர் பேஷண்ட்ஸ் அல்லது அப்னோமலாக கண்டுபிடிக்க முடியும் நிலைமையில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து செய்வார்கள். இது வந்து ரொம்பவே இன்வேசிவ், அதோட பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ சாதாரணமாக ஒரு மருத்துவருடைய உதவியோடு மட்டும்தான் இந்த பரிசோதனை வந்து செய்யப்படும். இதை தவிர அயன் ஸ்டடீஸ், அதோட விட்டமின் பி டுவெல் லெவல், அதாவது ஃபோலேட் லெவல், இந்த மாதிரியான லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஷர் பண்ணுவதன் மூலம் வந்து அனீமியா கூடிய காரணங்களை கண்டறிவதோடு இவருக்கு அனீமியா இருப்பதை வந்து உறுதி செய்து கொள்வார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டாகத்தான் கருதப்படும். ஒருவேளை உங்களுக்கு விட்டமின் பி டுவெல், ஃபோலேட் இந்த மாதிரியான டெஃபிஷியன்சி, ஒருவேளை நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக அனீமியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக காணப்படும். ஸோ இந்த லெவலை மெஷர் பண்ணுவதன் மூலம் வந்து அனீமியா வந்து கண்டுபிடிப்பார்கள். இது சாதாரணமாக மருத்துவ ஆய்வுக் கூடங்களில் செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனையாக காணப்படாது. இதை தவிர எரித்ரோபோயிட்டின் ஹோமோன் லெவல், ஸோ இது வந்து கிட்னி பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். காரணம் வந்து நம்மளோட சேனலை இது பற்றி ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதாவது கிட்னி வந்து ஒருவருக்கு பழுதடைகின்ற சந்தர்ப்பத்தில் கிட்னியால் சுரக்கப்படுகின்ற எரித்ரோபோயிட்டின் ஹோமோனுடைய அளவும் வந்து குறைவடையும். எனவே எரித்ரோபோயிட்டினுடைய ஹோமோனுடைய அளவு குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உடம்பில் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது செங்குளிய கலங்கள் வந்து உருவாகின்ற தன்மை வந்து குறைவடையும். எனவே இவ்வாறான நபர்களுக்கும் கூட அனீமியா வந்து ஏற்படலாம். ஸோ இந்த டைமில் இந்த டெஸ்ட்டை வந்து செய்வார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்தா இந்த மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகள் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அனீமியா இருக்குதா இல்லையா அப்படின்றத உறுதி செய்து கொள்வதற்கு ஏனைய பரிசோதனைகளை விட முதலாவது பரிசோதனை, அதாவது ஃபுல் பிளட் கவுண்டை வந்து நீங்கள் செய்தாலே போதும். இதன் மூலம் கிட்டத்தட்ட மோர் தென் 90% அனீமியா கண்டிஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.